வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குட்டீஸ் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த எக்ஸாம் ஓகேங்களா 7th டு 8th இப்போ 8th வந்திருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் ஸோ இந்த இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது யார் எழுதலாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யார் எலிஜிபிள் தென் இதில் அதாவது எந்தெந்த பெற்றோருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன சிலபஸ் என்ன ஓகேங்களா சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே முழுக்க எல்லா விஷயங்களுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே குட்டீஸ் பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லாமே நம்மளோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ அதனால் கட்டாயம் உங்களுக்கு இந்த சேனல் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அப்பப்போ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு உங்களுக்காக வந்துட்டுருக்கோம் இனிமேல் என்எம்எம்எஸ்க்கு ட்ரஸ்ட்டுக்கு என்டிஎஸ்சிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம வீடியோ பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே குட்டீஸ் பார்க்கலாம் இப்போ என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சரிங்களா இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது நடக்கும் இது 8th ஸ்டாண்டர்ட் சரிங்களா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 8th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது நடக்கும் ஓகேங்களா இது அந்தந்த ஸ்டேட் தனித்தனியாக அந்தந்த லாங்குவேஜ்லாம் நடத்திக்கும் ஓகே இப்போ தமிழ் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி இங்கே வைப்பாங்க சரிங்களா இப்போ இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து இதை அதாவது எழுதலாம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வேணாலும் எழுதலாம் அதுவும் கட்டாயம் யார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் அது கவர்மெண்ட் எய்டட் அதாவது கவர்மெண்ட்டு கீழே அரசு உதவி பெறக்கூடிய அந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நகராட்சி மாநகராட்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முனிசிபாலிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இதில் எலிஜிபிள் சரிங்களா அப்போ அரசு உதவி பெறக்கூடிய அரசு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எழுதுறதுக்கு இது இந்த எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா ஓகே இது யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் 55% மார்க் இருக்கணும் ஆனுவல் எக்ஸாம் இருக்கு இல்லையா ஆனுவல் எக்ஸாமில் உங்களுக்கு 55% மார்க் இருந்தால் மட்டுமே உங்களால் 8th எக்ஸாம் அதாவது என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுத முடியும் சரிங்களா ஸோ இதில் பிசி கேட்டகரியாக இருந்தால் 55% இருக்கணும் பிசி எம்பிசி இவங்கெல்லாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50% இருந்தால் போதும் சரிங்களா அப்போ 500 250 உங்களுக்கு இருக்கணும் இவங்களுக்கு 280 இருக்கணும் 275 280 அந்த மாதிரி இருந்தால் போதும் ஓகே ஸோ உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1,50,000 இதுக்கு மேலே போகக்கூடாது ஸோ இந்த இது கட்டாயம் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு வருமானம் இந்த இது வந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இந்த அதாவது 1,20,000 1,30,000 அந்த மாதிரி இன்கம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துடணும் சரிங்களா அப்ளிகேஷன் போடும்பொழுது இது ரொம்ப முக்கியம் இதையும் சேர்த்து தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு வந்து தொடர்ந்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஏன்னா ஒரு 3 மந்த் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கூட சில மாணவியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து சேருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் கிடையாது அது மட்டும் இல்லை என்எம்எஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா கூட இப்போ 8th என்எம்எம்எஸ் எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்க 9th வரீங்க ஓரளவுக்கு 6 மந்த் டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க வரல மறுபடியும் வந்து புதுசாக நான் 9th ஸ்டார்ட் பண்ணுறேன் மறுபடியும் புதுசாக சேர்ற மாதிரி சேர்றீங்க அப்படின்னா கட்டாயம் இது கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நான் முன்னாடியே வீடியோ பண்ணியிருக்கேன் நேற்று போட்ட வீடியோவில் யாருக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத அதை நாம் பார்த்துட்டோம் சரிங்களா ஓகே ஸோ இது எப்போ நார்மலாக எப்போ இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இந்த எக்ஸாம் பற்றின கால்ஃபர் வரும் அறிவிப்பு வரும் சரிங்களா ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் நார்மலாக இருக்கிறதில் வச்சுருவாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேனில் தான் வந்து கால்ஃபரே வந்துச்சு லாஸ்ட் இயர் என்எம்எம்எஸ்க்கு ஜேனில் தான் கால்ஃபரே வந்துச்சு ஸோ இப்போ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பரில் எதிர்பார்க்கலாம் கால்ஃபர் சரிங்களா அப்ளிகேஷன் நவம்பரில் எதிர்பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கூட எதிர்பார்க்கலாம் கட்டாயம் நவம்பர் டிசம்பருக்குள்ளார கட்டாயம் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கும் சரிங்களா ஸோ இது கரெக்டாக பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இந்த வெப்சைட் லிங்க் அதாவது இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த வெப்சைட் லிங்க் என்னென்னா இதுதான் இதில் தான் நம்ம போய் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா
ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஷின் கிடைக்கும், கேன்சர் கி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ரிசல்ட்டே இதில் தான் வரணும், பட் ரிசல்ட் இதில் வர்றதில்லை. சரிங்களா? ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ரிசல்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி வெப்சைட்டில் விட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் விடுறதில்லை, வர்றதில்லை. இது வந்து அப்பப்போ இந்த ரூல் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும். இது தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்கும். சேட்டு மேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் இருக்கும். மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்திறன் கணக்குகள், ஓகேங்களா? மேட் எக்ஸாம் MAT-ன்னு வரும், மேட் எக்ஸாம், ஓகேங்களா? மேட் அப்படின்னா மனத்திறன் கணக்குகள். மனத்திறன் கணக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேட், சரிங்களா? மேட் கொஷின் பேப்பர் இதுதான். இது வந்து லாஜிக்கல் ஆப்டிடியூட் டைப்பில் இருக்கும். இது நம்ம ஓனாக பண்ணுறது தான். இது நம்மளுக்கு புக்லாம் நம்ம படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நிறைய மார்க் வாங்குறாங்க, சரிங்களா? ஸோ இது படிக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இந்த இதை, இந்த பேப்பரில் பார்த்தீங்களா, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட்டு. இது என்னென்ன என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸ், சோசியல், ஓகேங்களா? ஸோ மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் வரும். மேக்ஸ் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் 90 மார்க், ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸாமும் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்கில் நடக்கும். இது 90 மார்க், இது 90 மார்க், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஈச் ஒன் 30-30 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இதில், சரிங்களா? ஓகே, இந்த டைப்பில் தான் இந்த எக்ஸாம் இருக்கும். இதில் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7th மூணு டேர்ம் இருக்கும், சரிங்களா? 7th மூணு டேர்ம், 8th ரெண்டு டேர்ம், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான சிலபஸ், ஓகே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சாரி இதில் மேக்ஸில் வந்து 20 க்வெஸ்சன் கொடுக்குறாங்க, சயின்ஸில் 35, சோசியலில் 35, டோட்டலாக 90, ஓகே? ஸோ மேக்ஸில் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்குறாங்க, இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க, ஓகேவா? அந்த இதை வந்து இதில் கொடுத்துட்றாங்க, ஷேர் பண்ணிடுறாங்க, ஓகே, ரைட். ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7th மூணு டேர்ம், அதாவது மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், மூணு டேர்மு இன்க்ளூட் ஆகும். அடுத்தது 8th பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் மட்டும் இன்க்ளூட் ஆகும். இதில் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, சிலபஸ் இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களே அதுதான் எங்களுக்கு வைப்பாங்களா அப்படின்ட்டு, கட்டாயம் அது கிடையாது. சிலபஸ் ரெடியூஸ்டு சிலபஸ் அது இதுன்ட்டா இதுக்கு வந்து அதுக்கான சம்மந்தமே எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக படிக்கிறது படித்து தான் ஆகணும். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன பேட்டர்னில் இருக்கோ அப்படியே படித்து தான் ஆகணும். ரெடியூஸ்டு சிலபஸ் இதில் வராது, சரிங்களா? இது அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இது கதைக்கு ஆகாது. ஃபுல்லாக தான் படித்தாகணும், சரிங்களா? 7th 8th ஃபுல்லாக படித்தாகணும், சரிங்களா? 7th 8th ரெண்டு டேர்ம் படிச்சிங்கன்னா போதும், 7th மூணு டேர்ம் படிக்கணும், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், ஓகே? தென் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு இது எவ்வளோ மார்க் எடுத்தால் தகுதி அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது வந்து தகுதி அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் பொருந்தாது, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிசல்ட் காட்டுறேன், அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரிசல்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்ட்டில் இதில் முன்னாடி போன வருஷம் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இயர்லாம் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சி எந்த இது கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் வாங்கினா இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 77 எடுத்திருக்காங்களே, 77, 60, 76 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அதாவது எஸ்சியாக இருப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்கு தான் இந்த மார்க்கு ஓகே, இது தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. பட் மற்ற கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து எபவ் 90 எடுத்தால் தான் பாஸ், ஓகேங்களா? எபவ் 90னா தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஓகேங்களா? இதுவே ஃபீமேல் சைல்டாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் மார்க் குறையும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் சப்ஜெக்டை எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து அப்பப்போ கொடுக்குற அதாவது ஆனுவல் எக்ஸாம், 8th ஆனுவல் எக்ஸாம் இதில் கணக்கில் எடுப்பாங்க. 8th ஆனுவல் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறைஞ்சி உங்களால் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியல அப்படின்னா கூட அது இதில் இன்க்ளூட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த வருஷம் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இதுதான் அப்படி தான் அந்த மெத்தடு, அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ஓகே? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒன்றில் இப்போ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மேட்டில் பார்த்தீங்கன்னா 60 கூட எடுத்துருவாங்க சில ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? 60 எடுத்துகிட்டு இதில் 30 எடுத்தால் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, நான் 104 எடுத்திருக்கேன், எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 75 கூட எடுத்திருப்பாங்க, மேட்டில் 75 கூட எடுத்திருப்பாங்க. பட் சேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி எடுத்திருப்பாங்க, சரிங்களா? இதில் 80 அந்த நியரஸ்ட் ரொம்ப நல்ல மார்க்காக இருந்திருக்கும் மேட்டில், சேட்டில் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், அதனால தான் இது கிடைச்சிருக்காது, ஓகே? ஸோ எபவ் 100 எடுத்திருந்தா கூட சில ஸ்டூடெண்ட் கிடைக்காதது காரணம் இதுதான். ரெண்டு பேப்பர்லையுமே நல்ல மார்க் எடுக்கணும், ஓரளவுக்கு கரெக்டாக ஈவனாக நல்லா இருக்கணும் மார்க், சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சில ஸ்டூடெண்ட்டுக்கு எபவ் 100, 110 அந்த மாதிரி வாங்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட கிடைக்கல, அது காரணம் இதுதான்.
ரெண்டுலையுமே நல்ல மார்க் ஈவனாக இருக்கணும். ஓகே ரைட்டு, இதுதான் சேட் பேப்பர். ஓகேங்களா, சேட்னா என்ன, மேக்ஸு சயின்ஸு சோசியல், இது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, சாரி இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு கீழே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம என்எம்எம்எஸ்க்கு போட்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு அதில் இருக்கும் சரிங்களா. அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாவே அவ்வளோ வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 170 வீடியோஸ் இருக்கும், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் சரிங்களா. அது பார்த்துக்கோங்க. இதில் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து 1 lakh ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து 1 lakh ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அதாவது இதில் சொல்லியிருக்கிறது அதிகம், பட் இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்டோட இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 6348 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்கா, டோட்டலாக இவ்வளோ பேருக்கு வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப். இது எல்லாமே உறுதி சரிங்களா, ஸ்காலர்ஷிப் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா, வருஷம் 12,000 ஓகேங்களா, இயர்லி 12,000, 4 வருஷத்துக்கு சேர்த்து 48,000 கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, ஏற்கனவே வந்து 6th 7th சில ஸ்டூடெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த அதாவது இதில் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 6th 7th வர ஸ்காலர்ஷிப் கட் பண்ணிடுவீங்க, கட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்களே போய் கட் பண்ணணும் கண்டிப்பாக, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராது, அது தொடர்ந்து வந்துட்டுருக்கும் சரிங்களா. அது மாதிரி தான் வரும். ஸோ இது கட் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வரும் சரிங்களா. அப்புறம் இது எழுதுனா நான் ட்ரஸ்ட் எழுதலாமா அப்படின்னு கேட்டால், கட்டாயம் எழுதலாம், ட்ரஸ்ட் எழுதலாம், என்டிஎஸ்சி எழுதலாம் சரிங்களா. அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்லாம் வாங்குறதுக்கு எலிஜிபிள் தான் ஓகே. ஸோ நீங்கள் இப்போ என்எம்எம்எஸ்ஸும் எழுதலாம், ட்ரஸ்ட்டும் எழுதலாம், என்டிஎஸ்சியும் எழுதலாம் ஓகேங்களா. இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, என்டிஎஸ்சி மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு யார் வேணாலும் எழுதலாம் சரிங்களா. அது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எல்லாருமே, ஈவன் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை என்டிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் 10th எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதலாம். பட் இது ரெண்டும் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு சரிங்களா. ஓகே, வேறு என்ன டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே.